ஒரு பெயர், திரையில் அது வரலாறு. ஒரு புன்னகை, அதை கண்டாலே அமர்க்களம். ஒரு பார்வை, அது சொல்லும் அசல் நேசம். தல, இந்த ஒற்றை சொல்லே தாரக மந்திரமாய் மாறியது எப்படி? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் மத்தியில் உள்ளத்தில் தோன்றுவதை வெளிப்படையாய் பேசும் தலையில் கிரீடம் சூட்டாத ராஜா. அந்த பரமசிவனின் நேர்கொண்ட பார்வையால் ஆரம்பமானது பல பாசமலர்களின் கூட்டம். தன்னை நேசித்த ரசிகர்களை தானும் நேசிக்கும் உள்ளம் கொண்டதால் உள்ளத்தில் இருந்து நேசிக்க தொடங்கினார் தல. ரசிகர் மன்றங்களை கலைத்தார். அல்டிமேட் ஸ்டார் பட்டத்தையும் துறந்தார். தனது படத்திற்காக எந்த ப்ரொமோஷனும் செய்வதில்லை. ஆனாலும் மெல்லித்திரையில் அவர் படம் உலா வரும் நாள் மாறிவிடுகிறது அட்டகாசமான திருவிழாவாய். தன்னை தேடி உதவி என்று வருபவர்களுக்கு கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் அமராவதி நாயகன், அதுவும் விளம்பரங்கள் ஏதுமின்றி. ஆனந்த பூங்காற்றாய் இவர் தந்த முகவரியில் அடையாளம் பெற்றவர்கள் ஏராளம். திரையில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் தனது கடமையில் மகனாய், கணவனாய், தந்தையாய், நல்ல குடிமகனாய் உயர்ந்து நிற்கும் நல்ல மனிதன். தன்னை நேசித்து பின்தொடரும் ரசிகர்களையும் இதையும் தொடரச் சொல்லும் நல்ல தலைவன். இதனால் அமராவதியில் தொடங்கிய இந்த நேசம் நாளுக்கு நாள் வலிமையாக தொடர்கிறது என்றென்றும். மே 1 உதித்த இந்த ரெட் சிட்டிசனை வாழ்த்தி மகிழ்கிறது டீக்கடை ரேடியோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலா.